சர்வமும் சக்திமயம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, நம்மிடம் குறைந்து கொண்டிருக்கும் பழக்கங்களில் முக்கியமானது நாம ஜபம். அதுவே நமக்கு ஜெயம் என்பது பலரும் உணராமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயம். ஏன், எதற்கு, எப்படி என்பது அனைத்திற்கும் நம் முன்னெழும் கேள்வி. ஏன் நாம ஜபம் செய்ய வேண்டும்? ஒரே வரியில் சொல்வதானால், மனதை ஒருநிலைப்படுத்த நாம ஜபம் செய்ய வேண்டும். எதற்கு? நம்முடைய நல்லெண்ணங்கள், வேண்டுதல்கள் நிறைவேற, நாம் இறையருளும் ஆன்மீக உணர்வும் பெற, நாம் இறைவனோடு பிணைக்கப்பட, இறை நாம் ஆன்மீக உணர்வு பெற நாம ஜபம் செய்ய வேண்டும். எப்படி? இதில் இருக்கிறது பல படி. விரும்பும் போது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இறைநாமத்தை சொல்வது, நாள், நட்சத்திரம் இவை எல்லாம் பார்த்து சொல்வது, விதிமுறைகளின்படி சொல்வது, இன்னும் பல முறைகள் இருக்கின்றது. இங்கே தான் பலருக்கு குழப்பம். நம்முடைய பேசுகின்ற பலர், எனக்கு நாம ஜபம் செய்ய விருப்பம்தான், ஆனால் ஆச்சாரமாக அமர்ந்து சொல்ல இயந்திரமயமான இந்த வாழ்வில் இடமில்லையே என்று ஆதங்கப்படுகின்றன. என்னுடைய தேடல்களின் மூலம் கிடைத்த ஒரு சில பதில்களை உங்களுக்கு தரலாம் என நினைக்கின்றேன். முதலில் நாம் நாமதேவம் செய்ய தொடங்க வேண்டும், பிறகு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம். பசித்த உடலுக்கு முதலில் உயிர் காக்க தேவை, உடனடி தேவை உணவு. அறுசுவை உணவு என்பது அவசரம் அல்ல. அதுபோல்தான் நாம் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு நாம ஜபம் செய்ய முதலில் தொடங்குவது நலம். மற்றவற்றை, மற்ற விதிமுறைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம். பேசிக், அதாவது அடிப்படையாக 5 வயது நிரம்பிய அனைவரும் பெற்றோர்கள் அல்லது குருவின் மூலம் மந்திர உபதேசம் பெற்று நாம ஜபம் செய்ய தொடங்கலாம். இந்த பழக்கம் நமக்கு 2 தலைமுறைக்கு முன்பாக அனைத்து இல்லங்களிலும் இருந்திருக்கிறது. ஆங்கிலேய ஆதிக்கத்தினுடைய விளைவாக நம்முடைய புகுத்தப்பட்ட மெக்காலே கல்வி திட்டத்தினுடைய தாக்கமாக சிறுக சிறுக நம்முடைய 2 தலைமுறைகளில் பல சமுதாயத்தில் இந்த நாம ஜபம் செல்கின்ற பழக்கம் விட்டு போயிருக்கின்றது. அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணம், என்னால் அசைவம் உண்ணாமல் இருக்க முடியாது, அசைவம் உண்டால் நாம ஜபம் செய்ய முடியாது, இல்லறவான் இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு நாம ஜபம் செய்ய முடியாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சொல். நாமதவம் செல்கின்றவர்கள் ஏதோ தவறு செய்து விட்டால் அவர்களை அந்த நாமம் தண்டித்து விடும் என்கின்ற ஒரு தவறான தகவல், இவையெல்லாம் மனிதர்களை நம்மை பயப்படுத்தி நம்மை நாமஜெயம் செய்ய இயலாதவர்களாக, நாமதவம் செய்வது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உரியது, நம்மால் அது முடியாது, நம்மால் இயலாது என்கின்ற எண்ணத்தை நமக்கு மறைமுகமாக ஊட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனதிலே அப்படி ஒரு தவறான அழுக்கு ஆழமாக பதிந்திருக்கின்றது. அதை நாம் முதலில் அகற்ற வேண்டும். நாம ஜபம் செய்வது என்பது மிக 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 எளிதான விஷயம். அதிகாலையில் 4 முதல் 6 மணிக்கு உள்ளாக பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் நாமதமம் செய்யலாம். 108 முறை நாமதமம் செய்வதற்கு நீங்கள் நினைப்பது போல், மற்றவர்கள் கூறுவது போல் பல மணி நேரமெல்லாம் ஆகாது. தினம் 24 மணி நேரத்தை நமக்காக தந்த இறைவனுக்காக நீங்கள் சில நிமிடங்கள், 10 நிமிடம் செலவு செய்தாலே 108 முறை மிகவும் சிறப்பாக நாம ஜபம் செய்ய முடியும். அதற்கான ஆச்சாரங்களை நீங்கள் முதலில் செய்ய தொடங்குங்கள். பின்பு
பெரியவர்களிடமும் ஆன்மீக அன்பர்களிடம் கேளுங்கள். சில சிறு சிறு விதிமுறைகளே இருக்கின்றனே தவிர நீங்கள் நினைப்பது போல் உங்களிடம் திணிக்கப்பட்டுள்ளது போல் நாம ஜபம் செய்வதற்கு மிகப்பெரிய விதிமுறைகளோ ஆச்சாரங்களோ கிடையாது. ஆகவே அனைத்து நண்பர்களும் நாம ஜபம் செய்ய இன்றிலிருந்து துவங்குவோம் என்பதை கூறி நல்ல விஷயம் நடக்கும், எம்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.